கேஎஸ் ராஜா அவர்களுடைய அந்த ஸ்டைலான அந்த மின்னல் வேக அறிவிப்பை ரசிப்பதற்காக மட்டுமில்லாமல் நிகழ்ச்சியிலே அவர் பண்ணுகின்ற அந்த ஒட்டு வேலைகள் சித்து வேலைகள் இவற்றை ரசிப்பதற்காகவும் ஒரு கூட்டம் காத்திருக்கும். அந்த நேரத்திலே கரெக்டாக அந்த நேரத்திலே வீட்டில் ஆஜராகி இருக்கும். அந்த ஒட்டு வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் கேட்டிருப்பேனோ எனக்கு தெரியாது. எவ்வளவு நான் வந்து தவற விட்டிருப்பேன் என்றால் படிக்கின்ற காலத்திலே எத்தனையோ விஷயங்களை தவற விட்டிருப்பேன். அதில் எனக்கு நினைவில் இருக்கின்ற சில விஷயங்களை தான் இங்கே பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நான் கேட்ட ஒரு அவருடைய ஒரு ஒட்டு வேலை, என்னை கவர்ந்த ஒரு ஒட்டு வேலை, இந்த மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த வண்டிக்காரன் மகன் திரைப்படமும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மீனவ நண்பன் திரைப்படமும் ஒரே நேரத்தில் திரையிடப்பட்ட போது இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரே நேரத்தில் அவர் வந்து திரைவிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஒரு அரை மணி நேரம் முதலில் வண்டிக்காரன் மகன் ஒரு 15 நிமிடம், அதுக்கு விளம்பரம், அதற்கு பிறகு ஒரு 15 நிமிடம் இந்த மீனவ நண்பனுக்கு. ரெண்டு படங்களுக்கான நிகழ்ச்சியையும் நிறைவு செய்கின்ற போது ஒரு வித்தியை காட்டிவிட்டு போவார். அந்த இடத்திலே அவர் வந்து அவருடைய அந்த முத்திரை அழுத்தமாக பதித்து விட்டு போவார். எப்படி என்று சொன்னால், இந்த வண்டிக்காரன் மகன் திரைப்படத்திலே வில்லனாக எம் ஆர் ராதா அவர்கள் நடித்திருப்பார்கள். அவர் வந்து அதில் ஒரு வசனம் சொல்லுவார், அவரை சுட்டுவிட்டு வா என்று சொல்லுவார். அவரை சுட்டுவிட்டு வா என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை மட்டும் அப்படியே கே எஸ் ராஜா எடுத்துக் கொள்வார். மீனவ நண்பன் திரைப்படத்திலே ஏதோ ஒரு காட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார், இந்த தலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், துப்பாக்கியால் சுடப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்கனவே உண்டு, என் மேல ஒரு சிறு துரும்பு போட்டாலும் விளைவு என்ன ஆகும் தெரியுமா? தோட்டாக்களுக்கெல்லாம் டாட்டா காட்டியவன் நான் என்ற ஒரு வசனம் பேசுவார். அது தனியாக எடுப்பார். எடுத்துவிட்டு நிகழ்ச்சியை முடிக்கின்ற போது எம் ஆர் ராதா அவர்களும் எம்ஜிஆரும் பேசுவது போல நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். அதாவது எம் ஆர் ராதா அவர்கள் சொல்லுவார், அவரை சுட்டுவிட்டு வா என்று. உடனே எம்ஜிஆர் சொல்லுவார், தோட்டாக்களுக்கெல்லாம் டாட்டா காட்டியவன் நான் என்று.